வெல்கம் டு மிஸ்டர் மூவிஸ். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அட்டென்ஷன் சீக்கிங் தேவைப்படுது. நானும் இந்த உலகத்தில் தான் இருக்கேன், நானும் ஒரு உயிர் தான், என்னையே கவனிங்க அப்படின்னு சொல்கிறான். அவனோட இருப்பை இந்த சமூகம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் எதையோ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான். அப்போ தான் இந்த மக்கள் அவனை ஏறெடுத்து பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறான். காஃப்காவோட எழுத்துக்களில் முக்கியமான சாரமாக ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். அவர் எழுதின மெட்டமார்ஃபோசிஸ், தி ட்ரையல், எ ஹங்கர் ஆர்டிஸ்ட், இந்த மூன்று கதைகள்லேயும் மனுஷன் ஏதோ ஒரு உருவத்தில் சிறைப்படுத்தப்பட்டு இருப்பான். அதிகாரத்தாலும் சமூகத்தாலும் குடும்பத்தாலும் தன்னுடைய உடம்பாலும் சிறைப்படுத்தப்படுகிறான். கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும்போது இந்த சிறைப்படுத்தப்படுறது வந்து காஃப்காவுக்கு பிடிச்சிருக்கோன்னு தான் தோணுது. சுதந்திரமாக இருக்கிறது தான் இங்கே பெரிய சிறையே. இட் இஸ் ஆஃபன் சேஃபர் டு பி இன் சேன்ஸ் தேன் டு பி ஃப்ரீ அப்படிங்கிறான் காஃப்கா. சாப்பிடாம பல நாள் விரதம் இருந்து தன்னையே வருத்திக்கிட்டு வாழ்கிற ஒரு கலைஞனை பற்றி தான் எ ஹங்கர் ஆர்டிஸ்ட் என்கிற சிறுகதை. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைன்னு சில விஷயங்கள் இருக்குது. அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அபர்ஹாம் மாஸ்லோவ் மாஸ்லோவ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு வரிசையை கண்டுபிடிக்கிறாரு. உணவு, தண்ணீர், ஓய்வு, வெப்பம், அதுக்கு மேலே இருக்க ஒரு இடம், குடும்பம், சமுதாயத்தோட உறவு கொள்வது. இந்த கோபுரத்தோட உச்சியில் பார்க்குறப்போ தான் நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் பற்றியான கேள்விகள் வருது. பசியில் வாடுற ஒரு மனுஷங்கிட்ட போய் எக்ஸிஸ்டென்ஷியலிசம், கம்யூனிசம், அந்த இசம், இந்த இசம்னு பேசுறது, கலை செயல்பாட்டில் ஈடுபடணும்னு நினைக்கிறதும் பெரிய தவறு. அவனோட அடிப்படை தேவை அவனோட பசியை தீர்க்கிறது. அவன்கிட்ட எடுபடுற ஒரே தத்துவம் உணவு. ஆனால் உணவையும் மறுத்துட்டு வாழ்கிறான் இந்த ஹங்கர் ஆர்டிஸ்ட். இந்த கதையில் உணவை மறுக்கிறது தான் அவனோட கலையே. அவன் அடிப்படையான விஷயத்தையே மறுக்கிறான். ஒரு கூண்டுக்குள்ளே தன்னை அடைச்சிக்கிட்டு நாள் கணக்காக சாப்பிடாம தூங்காமல் அந்த கூண்டுக்குள்ளேயே இருக்கான் அந்த பட்டினி கலைஞன். அவனை பார்க்க மக்கள் கூட்டம் அழுது. எவ்வளோ நாள் தான் இந்த பட்டினி கலைஞனையே திரும்ப திரும்ப பார்க்கறதுன்னு மக்கள் கூட்டம் போக போக குறையுது. இது காஃப்கா மக்களோட மனநிலையை பகடி செய்கிறதை போல இருக்கும். ரோட்டில் இருக்கிற பசி பட்டினியோட வாடுற பிச்சைக்காரங்களை சிலர் கண்டுக்காமல் போகிறாங்க. சிலர் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றாங்க. அப்படி சாப்பாடு வாங்கி தர்றவனும் ஏதோ ஒரு வகையில் சுய லாபத்துக்காக தான் பண்ணுறான். அந்த பிச்சைக்காரனுக்கு உதவுறது மூலமாக தன்னை ஒரு ஆளுமையாக நிலைநிறுத்திக்கிறான். எனக்கும் மனசு இருக்குது, நானும் அவங்கள பார்த்து வருத்தப்படுவேன்னு காட்டிக்கிறான். இந்த கதையில் ஒரு மேனேஜர் ரொம்பவும் முக்கியமான ஒரு ஆள். அடுத்தவனோட பசியை மற்றவங்களுக்கு விற்பனை பொருளாக மாற்றி அதை காட்சிப்படுத்த முடியும்னு காட்டுறான். இதை சினிமாவில் சிலர் பின்பற்றுவாங்க. எளிய மக்கள் அல்லது அடித்தட்டு மக்களோட வழியை சொல்கிறேங்கிற பேரில் அவங்களோட கஷ்டத்தை மட்டுமே காட்சிப்படுத்தி அதன் மூலமாக சம்பாதிக்கிறது. பிங்க் ஃப்ளாய்டோட ஹேவ் அ சிகர் அப்படிங்கிற ஒரு பாட்டில் இந்த மேனேஜர் கலைஞனுக்கும் இருக்கிற உறவை தான் பகடி செஞ்சுருப்பாங்க. இந்த உடல் ஒரு வாடகை வீடு போல். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் உள்ளே வந்து ஏதோ ஒரு வழியாக வெளியே போகுது. நம்ம உடலுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்கம்மிங் இருந்தால் தான் இந்த வாழ்க்கையை நகர்த்த முடியும். ஆனால் பட்டினி கலைஞன் இந்த இன்கம்மிங்ஸ் எல்லாத்தையுமே மறுக்கிறான். அவனுக்கு தேவையானதெல்லாம் உன்கிட்ட இருந்து நான் வேறானவன், அடிப்படையான சாப்பாட்டையே நான் மறுத்தவன், என்ன நீ கவனி அப்படிங்கிறது தான். அவன் ஏதோ ஒன்றை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. 40 நாள் பட்டினி கிடந்தோம், என்னால் இன்னும் பட்டினி கிடக்க முடியுமேனு நினைக்கிறான். இந்த உலகத்தில் தன்னோட இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்கு அவன் ஏதோ ஒன்றை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்திலேயே இருக்கான். காஃப்காவோட கதைகள் எல்லாத்துலேயுமே தனி மனுஷனை சமுதாயம் நொறுக்கிறதும், கலைஞனோட உணர்வுகளை சமுதாயமும் புரிஞ்சுக்க முடியாமல் அவனும் புரிஞ்சுக்க முடியாமல் வர்ற வேதனை, சமுதாயத்தோட அபத்தம் எல்லாத்தையும் ஒரு குழப்ப மனநிலையிலேயே காட்டியிருப்பான். இந்த பட்டினி கலைஞன் கூண்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவன் சுதந்திரமாக தான் இருக்கான். மனித ஆன்மாவோட கூண்டான இந்த உடலையே அவன் தாண்டி வந்துட்டான். அவன் தன்னுடைய உடலையே கலையாக மாற்றுறான்.